யுத்தத்தால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் பாதித்த மக்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்குமான உதவிகளை புலம்பெயர்ந்த சமூகம் வழங்குவதற்கு என்ன மாதிரியான ஒரு பொறிமுறை இருந்தால் சிறப்பாக இருக்கும், அல்லது என்ன மாதிரி அந்த உதவிகளை செய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பாலமாக இருக்கலாம்? நாங்கள் மாகாண சபைகளிலே போட்டியிட்டு அதனுடைய பொறுப்புகளை எடுப்பதன் ஒரு முக்கியமான நோக்கம், போரினாலே நொந்திருக்கிற எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது விதத்திலே நாங்கள் நிவாரணங்களை கொடுப்பதில் ஈடுபடலாமா என்கின்ற எண்ணம்தான். ஆகையினாலே மாகாண சபைகள் மூலமாக இப்பொழுது கிழக்கு மாகாண சபையிலேயும் நாங்கள் இரண்டு அமைச்சர் பதவிகளை பொறுப்படுத்திருக்கிறோம். அதிலே திரு தண்டாயுதபாணி கையாளுகிற அமைச்சிலே உமிழ் குடியேற்றம் ஒரு அங்கமாக இருக்கிறது. அதேபோல் வடக்கு மாகாண சபையிலே எல்லா பொறுப்புகளும் அதனுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களுடைய அமைச்சர்களுக்கு தான் இருக்கிறது. ஆகையினாலே இந்த இரண்டு நிறுவனங்களையும் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் உபயோகிப்பது தான் எங்களுடைய உத்தேசமாக இருந்தது. ஆனால் அது முழுமையாக நிறைவேறவில்லை. வருகிற நாட்களிலே நாங்கள் அதற்கான நிவாரணங்களை கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்துவதிலே கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதன் அர்த்தத்தை முதலமைச்சர் தன்னுடைய இது தொடர்பான செயல்பாடுகளை சரிவர செய்யவில்லை என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளலாமா? காரணம் அவருடைய முதலமைச்சர் நிதியம் கூட ஒழுங்கான முறையிலே பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டதான ஒரு தகவலும் வந்தது, அப்படியாக எடுத்துக்கொள்ளலாமா? அவர் அதனை குறித்து பேசுகிற போது சொல்லியிருந்தார், இந்த தடவை முழுமையாக நாங்கள் செயற்படவில்லை, எந்தெந்த செலவினங்களுக்கு அது செலவிடப்பட்டிருக்க வேண்டுமோ அதுக்கு மாறாக கூட நடந்திருக்கிறது, இனிமேல் அப்படி நடக்க மாட்டாது என்று சொல்லியிருந்தார். ஆகையினாலே இனிமேல் கொடுக்கப்படுகிற நிதிகள் முழுமையாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவை எதற்கென்று பிரத்யேகப்படுத்தப்படுகிறதோ அதற்கே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் அப்படி செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே வருகிற வருடத்திலிருந்து அப்படி நடைமுறைப்படுத்தப்படும், இந்த வருடத்திலிருந்து அப்படித்தான் நடந்தது. கட்சி தலைமைக்கு அவர் வழங்கியிருக்கின்ற உறுதிமொழி அல்லது மக்களுக்கு பொதுவாகவே வழங்கியிருக்கிற மாகாண சபை கூட்டத்திலே அவர் ஆற்றிய உரையிலே சொல்லியிருக்கிறார். இல்லை, என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக நீங்களும் சம்பந்தனையாவும் தான் முதலமைச்சராக அவரை கொண்டு வந்தீர்கள், அவர் தனக்குரிய பணியை சரியாக செய்யவில்லை, இந்த விடயத்திலே செய்யவில்லை என்பது தொடர்பில் உங்கள் தரப்பில் இருந்து சரியான ஒரு கேள்வி எழுப்பப்படாத கவலை ஒன்று இருக்கிறது எல்லோருக்கும். அதைவிட அவர் கட்சிக்கு வாக்களிக்க செய்யவில்லை என்பதற்காக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இப்பொழுது தமிழ் மக்கள் பேரவையை தொடங்கிவிட்டார் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் நீங்கள் அவர் எதற்காக கொண்டு வந்தீர்களோ அதை அவர் செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்பதை நீங்கள் சொல்லவில்லை. ஏன்? நாங்கள் கட்சிக்குள்ளே இந்த விடயங்களை குறித்து இரண்டு கூட்டங்களாவது நாங்கள் வைத்திருந்தோம். 2014 நடுப்பகுதியிலே யாழ்ப்பாணத்திலே திரு சம்பந்தன் அவர்களும் வந்து அமைச்சர்களோடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சி தலைவர்களோடும் நாங்கள் முதலமைச்சருடைய உத்தியோகத்திலே அவருடைய அலுவலகத்திலேயே நாங்கள் ஒரு சந்திப்பை நடத்தியிருந்தோம். இந்த விடயங்கள் எழுப்பப்பட்டன, இதை குறித்த பல விடயங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. 2014 டிசம்பர் மாதம் இன்னொரு கூட்டம் நடத்தியிருந்தோம். உருவிலே அந்த கூட்டம் நடந்தது. அதிலே பல பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன, இந்த விடயம் பேசப்பட்டது. 2014 வடமாகாண சபையினுடைய செயல்கள் சம்பந்தமான அவர்களுடைய அறிக்கை அந்த வழியிலே தயாராக இருக்கவில்லை. ஜனவரி 15 உள்ளே அது வந்துவிடும், அதுக்கு பிறகு பேசுவோம் என்று எங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அப்படியான கூட்டம் நடைபெறவில்லை. இதை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பவில்லை என்று சொல்ல முடியாது, பகிரங்கமாக எழுப்பவில்லை. ஆனால் கட்சி அமைப்புக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கட்சி தலைவர்களோடும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களோடும் சேர்ந்து இரண்டு தலைவர்கள் இதை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதற்கான முழுமையான உரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கவில்லை.
அதற்குள் 2015 ஆண்டு ஒவ்வொரு அடுத்தடுத்து மாற்றங்கள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன. பாராளுமன்ற தேர்தலும் வந்தது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் எழுந்திருக்கவில்லை. ஆனால் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அல்லாதவர்கள் இதை குறித்து கேள்வி எழுப்பி சென்ற மாதம் 2 அல்லது 3 கூட்டங்கள் நடத்துவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் வடமாகாண சபையை சேத்திரன உள்ள ஒரு கருவியாக மாற்ற வேண்டும் என்பதை குறித்து முதலமைச்சரோடும் அமைச்சர்களோடும் பேசியிருக்கிறார்கள். அதனாலே அது எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் உடைய கூட்டம் தான் அதனை செய்திருக்கிறது. நாங்கள் இன்னும் 2 நாட்களில் 21ஆம் தேதி கிளிநொச்சியிலே வடக்கு கிழக்கு மாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். இதற்கு முன்னரும் இந்த அமைப்பாக 2 அல்லது 3 தடவைகள் நாங்கள் கூடியிருக்கிறோம். அதனாலே வருகிற 21ஆம் தேதியும் கிழக்கு மாகாண சபை வடக்கு மாகாண சபையிலே எங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே நாங்கள் ஆற்றுகிற செயற்பாடுகள் சம்பந்தமாக எங்களுக்குள்ளே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது. இதுதான் அந்த நான் நினைக்கிறேன் அந்த பாராளுமன்ற குழு தனியாகவும் மாகாண சபைகள் குழு தனியாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நீட்சியாகத்தான் தமிழ் மக்கள் பேரவையின் உருவாக்கத்தையும் சிலர் பார்க்கிறார்கள். அதாவது பாராளுமன்ற குழு தனித்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்கள் மாகாண சபைகளின் செயல்பாடுகளோடு இல்லை, அல்லது அவர்கள் மக்களோடு இல்லை, நாங்கள் மக்களோடு இயங்க போகிறோம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய பயணத்தின் போது தமிழ் மக்கள் பேரவை போன்ற ஒரு அமைப்பின் உருவாக்கம், அது மக்களிடம் கொண்டு செல்கின்ற செய்தி அல்லது சர்வதேசத்துக்கு கொண்டு செல்கின்ற செய்தி எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துகிறது அல்லது எவ்வளவு தூரம் பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று பார்க்கிறோம். தமிழ் மக்கள் பேரவையினுடைய சரியான அமைப்பு அல்லது அதனுடைய சரியான குணாதிசயம் என்னவென்று எனக்கு இன்னமும் சரியாக தெரியாது. அதை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த விதமான அறிவித்தலும் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. அதனுடைய ஆரம்பத்தை பற்றியோ ஏன் அது உருவாக்கப்பட்டது என்பதை குறித்தோ பகிரங்கமாக பேசப்படுகிற பேச்சுக்களிலேயும் அப்படியான அறிக்கைகள் மூலமாகத்தான் நாங்கள் கிரகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே என்னை கேட்டால் அதனுடைய உண்மையான தன்மை என்ன என்பது எனக்கு விளக்கம் குறைவாகத்தான் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இது அரசியல் கட்சி அல்ல, அரசியல் இயக்கம் அல்ல. வேறு சிலர் அதனை இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு அரசியல் கட்சியாக வெகு விரைவிலே பரிணமிக்கும் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அதனாலே அது உள்ளவர்களிடத்திலேயே முரண்பட்ட கருத்துக்கள் வெளிவருகிற போது அது குறித்து உத்தியோகபூர்வமான அறிவித்தல் எங்களுக்கு சொல்லப்படாமல் இருக்கிற போது அதனுடைய உண்மையான தன்மை என்ன என்று எங்களுக்கு தெரியாமல் இருப்பதிலே நியாயம் ஒன்று. ஆனால் அது ஏதாவது ஒரு வகையிலே உங்களுடைய அரசியல் முன்னகர்த்தல்களை பாதிக்கிறதா? அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய கருத்து வெளிப்பாடுகள் அல்லது அவருடைய உரைகள் அப்படியாக பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்களுடைய தெளிவான ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா தேர்தல்களிலேயும் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கிடைத்து வந்திருக்கிறது. அந்த எல்லா தேர்தல்களிலேயும் அரசியல் தீர்வு சம்பந்தமான எங்களுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு வடமாகாண சபைக்கு இருக்கிற தேர்தல் அறிக்கையிலே உள்ள அத்தனை விடயங்களும் அப்படியே 2015ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது அரசியல் தீர்வை பொறுத்த மட்டும். ஆகையினாலே அதுதான், அதைத்தான் நாங்கள் அடைவதற்கு மக்களாலே ஆணை கொடுக்கப்பட்டவர்கள் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதை செய்கிற போது அதோடு ஒத்து வருவார்களாக இருந்தால் அது அதற்கு பலம் சேர்ப்பதாக இருக்கும். மாறாக அதற்கு எதிராக வித்தியாசமான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டால் அந்த கருத்துக்கள் ஏற்கனவே மக்களாலே நிராகரிக்கப்பட்ட கருத்துக்களாக இருக்கக்கூடும் என்றால் தமிழ் மக்கள் பேரவையிலே ஆட்களை குறித்து நான் பேசவில்லை. சில கொள்கைகளை முன்வைத்து அந்த கொள்கைகளை மக்கள் கிரகமாக நிராகரித்து வந்திருக்கிறார்கள். அப்படி நிராகரிக்கப்பட்ட கொள்கைகளை முன்வைத்தவர்கள் அதில் இருக்கிறார்கள் நிறைய பேர். ஆகையினாலே அவர்கள் இனியும் முன்வைக்கப் போகிற யோசனை ஏற்கனவே மக்களால் பல தடவைகள் நிராகரிக்கப்பட்ட யோசனையாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அப்படித்தான் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அப்படியான சந்தர்ப்பத்திலே அதை குறித்து நாங்கள்
கவலைப்பட தேவையில்லை என்றால் அது ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட தீர்வு திட்டங்கள். இல்லை, அது இந்த கேள்வி ஏன் வருகிறது என்றால், நீங்கள் ஓரளவுக்கு இணக்க அரசியல் அல்லது தென்னிலங்கை மக்களை அச்சப்பட வைக்காத ஒரு அரசியல் நகர்வில் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது, தென்னிலங்கை மக்களை அச்சமடைய செய்கின்ற அல்லது அவர்களை அச்சமூட்டுகின்ற ஓரளவிற்கான தேசியவாத, தமிழ் தேசியவாத கருத்துக்கள் விதைக்கப்படுகின்ற பொழுது, அது தென்னிலங்கையிலே எப்படியான அதிர்வுகள் ஏற்படுத்தும், அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கேள்வி. ஏனென்றால் புலம்பெயர்ந்த தேசம் ஒரு பகுதி தமிழ் மக்கள் பேரவை தமக்கான விடுதலையை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. அது அதனுடைய கருத்து வெளிப்பாடுகள் அடையக்கூடிய இலக்குகளை அடைய முடியாமல் செய்துவிடும் என்ற அச்சம் இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா? நாட்டில் இருக்கிற மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையை பெற்றுத்தரும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். வேறெவரும் அந்த அரசியல் விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் வாக்களிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற பலரை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அரசு தீர்வு சம்பந்தமான விடயத்திலே. அதனாலே அங்கே இருக்கிற மக்களுக்கு இதை குறித்த தெளிவு உண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த முன்னகத்தில் செய்கிற போது மற்றவர்கள் அதற்கு இணங்கி, மக்கள் கொடுத்த ஆணைக்கு இணங்கி அவர்களும் உதவியாக செயற்படுவார்களாக இருந்தால் அது மிகவும் நன்மையானதாக இருக்கும். மாறாக அவர்களுடைய செயற்பாடுகள் தென்னிலங்கையிலேயே பயத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது மக்கள் நிராகரித்த தீர்வு திட்டங்களை திரும்பவும் உட்புத்துவதற்கோ முனைவதாக இருந்தால் அந்தந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை கையாளுவோம். தென்னிலங்கையிலே மக்களுக்கு பீதி அடைகிற வண்ணமாக செயற்பாடுகள் இருந்தால் நாங்கள் தென்னிலங்கை மக்களோடு பேசுவோம். எங்களைத்தான் மக்கள், தமிழ் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆகையினாலே ஒரு சிலர் வித்தியாசமாக பேசுகிற காரணத்தினாலே அவர்கள் பயம் கொள்ள தேவையில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டி வரும். அதை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்த சமூகத்தின் ஒரு பகுதியினருக்காக உங்களுடைய செய்தி என்னவாக இருக்கும்? அதை நோக்கி என்றால் தமிழ் மக்கள் பேரவையின் செயல்பாடுகள் தென்னிலங்கையை அச்சமடைய வைக்கின்ற கடும் போக்குவாத அதை பரப்பி அதன் ஊடாக தீர்வினை அடையலாம் என்று நம்புகின்றவர்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய செய்தி என்னவாக இருக்கும்? பொதுவாக நாங்கள் மக்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற செய்தி, இதனை நிதானமாக கவனமாக கையாள வேண்டும். மக்களுடைய பயங்களை வீணாக நாங்கள் வரவித்து அதன் மூலமாக நாங்களே நஷ்டப்படக்கூடாது என்பதுதான். ஆனால் அது எல்லாருமே கேட்டு செயற்பட போவதில்லை. அப்படியாக வித்தியாசமான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்தாலும் கூட சில வழிகளிலே சிங்கள மக்களுக்கு அதை கூட நாங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் பக்கத்திலேயும் தீவிரவாத கருத்துக்கள் உண்டு. ஆனால் நாங்கள் அதனையும் மீறி நாங்கள் இந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்வதற்கான சந்தர்ப்பமாக கூட அது இருக்கலாம். இறுதியான கேள்வி, கடந்த வருடத்தில் சொன்ன கேள்வி, இப்பொழுதும் அடிக்கடி நாங்கள் சொல்லுகின்ற கேள்வி அல்லது நம்பிக்கை, 2016 தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா, அது அடையக்கூடிய இலக்காக நீங்கள் பார்க்கிறீர்களா? 2016 ஒரு தீர்வு வரும் என்று எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது தலைவர் சம்பந்தன் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார், இப்பொழுதும் சொல்லி வருகிறார். நாங்கள் அதை குறித்து அவரோடு உரையாடியிருக்கிறோம். பாராளுமன்ற குழுவாக அவற்றத்தில் நாங்கள் சில கேள்விகள் கேட்டிருக்கிறோம். தான் அப்படி சொல்வதற்கான காரணங்களை, நியாயங்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக ஒரு தீர்வு வர வேண்டுமாக இருந்தால் அது இந்த வருடத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த வருடத்துக்குள்ளே வராவிட்டால் அது வராது, சந்தர்ப்பம் நழுவிவிட்டதாகத்தான் காண வேணும். ஆகையினால் அது இந்த வருடத்திலே அதனை வரவிக்க வேண்டும். வரும் என்று சொல்லிவிட்டு மைத்ரிபால கொண்டு வருவாரா, ரணில் கொண்டு வருவாரா, சந்திரிகா கொண்டு வருவாவா, அப்போ இருந்து பார்ப்போம், இவர்களை நம்பலாமா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கையை கட்டி கொண்டிருந்தால் தீர்வு வரவே வராது. தீர்வை சந்தர்ப்பம் இருக்கிறது, அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே ஒரு தீர்வை வரவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதற்காக உழைக்க வேண்டும். அதை வரவிக்கிறதுக்கான பொறுப்பு எங்களிடத்திலே கூடுதலாக இருக்கிறது என்றால் அது எங்களுக்கு தேவையான தீர்வு. ஆகவே அதனை நாங்கள் செய்கிற போது அது வெறும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உபயோகிப்பதாக இருந்தால் இந்த வருடத்துக்குள்ளே ஒரு தீர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதை ஏற்படுத்துகிற பாரிய பொறுப்பு எங்களுடைய தோள்களிலேயும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் முழுமையாக அதற்காக உழைப்போம். இதை அடைவதற்கு புலம்பெயர் தமிழ் சமூகம் எவ்வாறான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும்? இந்த கருத்துக்களை நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் இதற்கான நியாயங்களை காண்கிறார்கள். 67-68 வருடங்களுக்கு பிறகு இன்னமும் இந்த பிரச்சனை நீடிப்பது எங்களுடைய மக்களுடைய இருப்புக்கு அங்கே
உபயோகம் இல்லாத ஒரு செயற்பாடு. அதற்காக நாங்கள் பிரயோஜனமற்ற தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முழுமையாக சந்திக்கப்படக்கூடியதான ஒரு தீர்வை எட்டுவதற்கு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அதை முழுமையாக நாங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிற போது பெரும்பாலான புலம்பெயர்ந்த சமூக மக்கள் எங்களுக்கு அதற்கு ஆதரவாக செயற்படுகிறார்கள், அந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல் மூலமாக காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம், என்ன விதமாக உள்ளே நாங்கள் எங்களுடைய செயற்பாடு இருக்க வேண்டும், வெளியே எப்படியான செயற்பாடு இருக்க வேண்டும், இருக்கிற சிங்கள மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக புலம்பெயர்ந்த சமூகத்தினர் என்னத்தை செய்யலாம், அல்லது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் மற்ற அரசாங்கங்களோடு சர்வதேசத்தோடு பேசி எங்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்துவதிலே புலம்பெயர்ந்த சமூகம் ஈடுபடலாம். ஆகவே பல விடயங்களிலே நாங்கள் இணைந்து செயற்படுவது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த பொழுதில் இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக நன்றி. நன்றி.